ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரொம்பவே சூப்பராக புத்தம் புதுசாக ரிலீஸ் ஆன ஒரு மலையாள மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னென்னா, கேரளாவில் இருக்கிற எர்ணாகுளம் பக்கத்தில் மஞ்சுமல் அப்படிங்கிற ஏரியாவில் பசங்க கொஞ்சம் பேர் சேர்ந்து மஞ்சுமல் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கிளப்பை கிரியேட் பண்ணுறாங்க. அப்படி அந்த ஏரியா பசங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக ஒரு டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் கோவாக்கு போகிறதுக்கு தான் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களோட பட்ஜெட்னால கடைசியில் கொடைக்கானலுக்கு போகிறாங்க. அப்படி அவங்க அங்கே இருக்க எல்லா பிளேசஸுமே ஜாலியாக சுற்றி பார்த்துட்டு கடைசியில் அந்த குணா கொகைக்கு சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. சே, நம்ம இந்த இடத்த மிஸ் பண்ணக்கூடாது, நமக்கு நிறைய மெமரிஸ் கிடைக்கும், கண்டிப்பாக நாம் இந்த இடத்த சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்க எல்லாரும் அந்த குணா கொகையை சுற்றி பார்க்குறதுக்காக போகிறாங்க. அப்படி அவங்க அந்த குணா கொகையில் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்குள்ளாடி போகிறாங்க. அப்படி அவங்க போனதில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் டீம்லேருந்து பல அடி ஆழமுள்ள ஒரு குழியில் ஒருத்தன் விழுந்துடுறான். அப்படி அந்த ஃப்ரெண்ட்ஸ் டீம் அந்த குழிக்குள்ளாடி விழுந்தவனை எப்படி காப்பாத்தினாங்க அப்படிங்கிறத ரொம்ப பரபரப்பாக த்ரில்லராக சொன்ன படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். படத்தோட ஸ்டார்டிங் சீனில் டூரிஸ்ட் வேன் ஓட்டுற ஒரு டிரைவர் பழனியில் ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு டூர் குரூப்பை பழனிக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அந்த ஹோட்டல் ஓனரும் டிரைவர்கிட்ட, என்ன தம்பி நீங்கள்லாம் இப்போ வரதே இல்லை, நீங்கள்லாம் வந்தால் தானே எங்களுக்கு பிஸ்னஸ் ஓடும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த டிரைவரும், இது வேளாங்கண்ணி சீசன்னா ஓட்டம் எல்லாமே அந்த பக்கம்தான் போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அந்த டிரைவரும் அங்கே அவர் பொட்டலம் கட்டுறதுக்காக வச்சுருந்த நியூஸ் பேப்பரில் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, அண்ணா இதை கொஞ்சம் படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஹோட்டல் ஓனரும் பேப்பரை படிச்சுட்டு எதையோ சொல்கிறாரு. உடனே டிரைவர் வேக வேகமாக வண்டி எடுத்துகிட்டு ஒரு சர்ச்சுக்கு போகிறாரு. அங்கேருந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகுது. ஒருத்தங்களுக்கு மேரேஜ் நடக்குது. அந்த மேரேஜுக்கு மஞ்சுமல் ஊரை சேர்ந்த இந்த பசங்க எல்லாரும் இன்வைட் பண்ணாமலே போகிறாங்க. ஆக்சுவலாக இந்த மஞ்சுமல் குரூப் ஆஃப் பாய்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் யுவ தர்ஷனா அப்படின்னு ஒரே குரூப்பாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களுக்குள்ளாடி பிரச்சனை வந்து அது ரெண்டு குரூப்பாக பிரிஞ்சு யுவான்னு ஒரு குரூப்பாகவும் தர்ஷனான்னு இன்னொரு குரூப்பாகவும் மாறுச்சு. இப்போ ஒரு மேரேஜ்க்கு வந்திருப்பாங்க பார்த்தீங்களா, அங்கே இந்த ரெண்டு குரூப்புமே வந்திருக்காங்க. ரெண்டு குரூப்பும் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இவனுங்க எப்போந்தான் சண்டை போட போகிறானுங்களோ அப்படின்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாரும் பயந்துக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு வர பிரசாத் சுதீஷை பார்த்துக்கிட்டு, உனக்கு என்ன ஞாபகம் இருக்கா, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து படித்தோமே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சுதீஷும் அவனை பார்த்துட்டு, ஹே ஞாபகம் இருக்குடா, கடைசியாக நம்ம 10th ரிசல்ட் அப்போ தானே பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். பிரசாதும், ஹே சுதீஷ் நீ இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அவனும், நான் சொந்தமாக கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன், வேலைக்கு ஆட்களையும் வச்சுருக்கேன், நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவனும், நெடுமஞ்சேரியில் நான் ஒரு டிராவல்ஸ் வச்சுருக்கேன், சொந்தமாக எனக்கு ஒரு இண்டிகா வண்டி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சுதீஷும் பிரசாத் கிட்ட, ஓணத்துக்கு நாங்கள் ஒரு டூர் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம், கிட்டத்தட்ட 30 பேர் இருப்பாங்க, அந்த ட்ரிப்புக்கு போகிறதுக்காக வண்டி கண்டிப்பாக தேவைப்படும், நான் உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பிரசாதும் அவனோட விசிட்டிங் கார்டை கொடுத்துட்டு, கண்டிப்பாக அரேஞ்ச் பண்ணுறேன், நீ எனக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே கட் பண்ணால் அந்த பக்கம் இந்த தர்ஷனா டீம் கோவா போகிறதுக்காக ஒரு டூர் ட்ரிப்பை பிளான் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்குது, அதனால அவங்க அந்த கோவா பிளானை கட் பண்ணிவிட்டு கொடைக்கானலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அவங்களும் டிராவலர் வேனில் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து பிரசாத் கிட்ட வண்டியை கேட்குறாங்க. இப்போ சீசனுங்கிறதுனால உங்களுக்கு டிராவலர் வேன் கிடைக்காது, ஒரு சின்ன சுமோ வேனை அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களும், அந்த சின்ன வண்டினா மேக்ஸிமம் 10 பேர் தானே போக முடியும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அப்போது அந்த இடத்துல இந்த சுபாஷ்ங்கிறவன், என்னோட அம்மாவை நான் பெரியம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், ஸோ நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போது குட்டனுங்கிறவர், இவர் தான் அந்த டீமில் இருக்கவங்களையே கொஞ்சம் பெரியவர், வயசுக்கு மூத்தவர், மிடில்ஏஜ் ஆளாகவும் இருப்பார், ஆனால் அவர் ரொம்ப மெச்சோர்டாக பிஹேவ் பண்ணுவார். இப்போ குட்டனும் சுபாஷ் கிட்ட, டேய் பணம் தான் பிரச்சனைனா பரவாயில்ல, அதை நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம்டா, நீ வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஆனால் சுபாஷும், இல்லை நான் வரல, நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். மொத்தமாகவே 10 பேர் மட்டும்தான் அந்த வண்டியில் போக முடியும் அப்படிங்கிறதுனால ரொம்ப க்ளோஸாக இருக்கிற க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் போகலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறானுங்க. இப்போ இந்த பாய்ஸ் எல்லாருமே டூர் போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க. கடைசி நேரத்தில் இவங்க டீமில் ஒருத்தனுக்கு டூருக்கு வர முடியாமல் போகுது. அதனால நம்ம குட்டனும் சுபாஷோட வீட்டுக்கு போயிட்டு, டே நீ வாடா நம்ம போகலாம், காசு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவனையும் டூருக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறமா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக டூருக்கு போகிறாங்க. போகிற வழியில் பழனியில் இறங்கி அங்கே சாமி கும்பிட்டுட்டு அங்கே ஒரு கடையில் குணா சீடி இருக்கும், அந்த சீடியையும் வாங்கி அதை வண்டியில் போட்டு பாட்டை கேட்டுக்கிட்டே ட்ராவல் பண்ணி போய்கிட்டு இருக்காங்க. ஒரு வழியாக கொடைக்கானலில் ரீச் ஆகிட்டாங்க. அங்கே போயிட்டு அங்கே இருக்க எல்லா பிளேசஸுமே சுற்றி பார்க்குறாங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு அவங்க ஒரு குரூப்பாகவே எல்லா இடத்துலையும் ஃபோட்டோஸும் கேப்சர் பண்ணிக்கிறாங்க.
இப்போ டூரை முடிச்சுட்டு இவங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு வண்டியில் இருக்கும் போது இந்த சுதீஷ்ங்கிறவன், டே நாம ஒரே ஒரு பிளேஸை மட்டும் மிஸ் பண்ணிட்டோம்டா, கமல்ஹாசன் சார் நடித்த குணா படத்தில் வர கண்மணி அன்போடு காதலன் அந்த பாட்டை எடுத்த பிளேஸ் ஆனால் குணா குகையை நாம் மிஸ் பண்ணிட்டோமேடா அப்படின்னு சொல்கிறாரு. சுபாஷும் நாம் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம்டா, இவ்வளோ தூரம் வந்துட்டோம், அந்த இடத்த மட்டும் எதுக்கு விட்டுட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஓகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாரும் அந்த குணா குகைக்கு போகிறதுக்கான இடத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அந்த டீ கடையில் போயிட்டு டீ குடிச்சு வடையெல்லாம் வாங்கி சாப்பிட்றானுங்க. அவரும், ஏப்பா மழை வர மாதிரி இருக்கு, நீங்க உள்ள போயிட்டு சீக்கிரம் வாங்க, ரிட்டர்ன் வரும்போது என் கடையில தான் நீங்க டீ குடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி இவங்க எல்லாரும் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது சுதீஷும் ஒரு இடத்த காமிச்சு, குணா கேவ் இதுக்கு கீழே தான் இருக்குது, இவங்க எல்லாரும் குணா கேவ்னு ஒரு இடத்த நமக்கு காட்டுறானுங்க பாத்தீங்களா, அது உண்மையான இடமே கிடையாது, இதுக்கு முன்னாடி நான் ஒரு வாட்டி டூருக்கு வந்தப்போ அந்த இடத்துக்கு நான் போயிருக்கேன், நாம இப்போ போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே பாய்ஸும், சரி ஓகே நாம அந்த இடத்துக்கு போய் பார்ப்போம், உண்மையான குணா கேவை நாம கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறானுங்க. ஆனா அந்த இடம் ஒரு ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, அங்க யாருமே போக கூடாது. இருந்தாலும் இவனுங்க அதையும் மதிக்காம அந்த கேட்டை எகிரி குதிச்சு அந்த பக்கமா நடந்து போறானுங்க. அப்படி அவங்க அங்க போயிட்டு அந்த இடத்த எல்லாம் சுத்தி பாக்குறானுங்க. எல்லா இடமும் சுத்தி பார்த்துட்டு அங்க இருக்க ஒரு பாறையில எல்லோ கலர் பெயிண்டால மஞ்சமல் பாய்ஸ் அப்படின்னு எழுதுறாருங்க. அப்போ அந்த இடத்துல சுபாஷும், டேய் மஞ்சுமல் பாய்ஸோட பக்கத்துல 2006 எழுதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஓடுவான். புத்திடீர்னு ஒரு குழிக்குள்ளாடி விழுந்துடுவான். அங்க இருக்கவங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷத்துல என்ன நடந்துச்சுன்னே புரியல. டே சுபாஷ், டே சுபாஷ், டே சுபாஷ் அப்படின்னு பயங்கரமா கத்துறானுங்க. அந்த சுபாஷ் விழுந்த குழியிலேருந்து நிறைய வவால்களா பறந்து மேல வரும். இவங்களும் சுபாஷ் சுபாஷ்னு எவ்வளவோ கத்துவானுங்க, நல்லா சத்தம் போட்டு கத்துவாங்க. இருந்தாலும் உள்ளாடியில இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இருக்காது. அந்த குழியும் இருட்டா இருக்கிறதுனால இவங்க ஃபிளாஷ் அடிச்சு உள்ளாடி சுபாஷ் தெரியறானா அப்படின்னு சொல்லி பார்ப்பானுங்க. ஆனா எதுவுமே தெரியாது. கொஞ்ச நேரத்துல இந்த பசங்க எல்லாம் ரொம்பவே பயப்படுறாங்க. சுபாஷ் சுபாஷ்னு கத்திக்கிட்டே அழுறானுங்க. ஒரு கட்டத்துல இவங்க டீம்ல அபிலாஷன்னு ஒருத்தன் இருப்பான், அவன் சுபாஷ் போயிட்டாண்டா, சுபாஷ் போயிட்டாண்டா அப்படின்னு புலம்ப ஆரம்பிக்கிறான். இந்த சத்தத்தை கேட்டதும் அங்க டூரிஸ்ட் கேட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் அந்த இடத்துக்கு வராரு. அவர் அங்க வந்ததும் இந்த பசக்கெல்லாம், அண்ணா ப்ளீஸ்ண்ணா ஹெல்ப் பண்ணுங்கண்ணா, என் ஃப்ரெண்டு குழிக்குள்ளாடி விழுந்துட்டான்னா, தயவு செஞ்சு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறானுங்க. அந்த டூரிஸ்ட் கேடும், என்னால எந்த உதவியுமே பண்ண முடியாதுடா, இது சாத்தானோட குழி, தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் இங்கிருந்து கிளம்புங்க, இல்லைன்னா பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த பசங்களும் அது கேட்காம அங்கிருந்து மேல ஓடி வந்து அங்க இருக்க எல்லார்கிட்டையும் ஹெல்ப் கேட்பானுங்க. அங்க இருக்க எல்லாருமே அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாக்கு நீங்க எதுக்குடா போனீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்களே தவிர, ஆனா யாருமே இவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு முன் வரவே இல்லை. அதுக்கப்புறமா இவங்க அந்த குகைக்குள்ளாடி போறதுக்கு முன்னாடி ஒரு டீ கடையில டீ குடிச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த டீ கடைக்கு வந்து அங்க இருக்க டீ கடைக்காரர்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அவரும், எந்த குழியிலடா விழுந்தான்னு சொல்லி கேக்குறாங்க. இவனுங்களும் சொல்லும் போது, அந்த குழியா, ஐயோ அது பெரிய ஆபத்தான குழியாச்சே, நீங்க ஹெல்ப் கேட்ட தேவையில்லாம பிரச்சனையில மாட்டிக்காதீங்கப்பா, உங்களோட ஊருக்கு நீங்க கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம அவங்கள விரட்டுறதுலேயே குறியா இருப்பாரு. இதை கேட்டதும் அந்த டீ கடைக்காரரோட பொண்ணு, ஏப்பா அவங்க ஹெல்ப் கேட்குறாங்க, நீங்க ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு இவரும், ஏமா நீ வெளியூர்ல வளர்ந்த பொண்ணுமா, உனக்கு அந்த குகையை பத்தி எதுவுமே தெரியாது, நம்மளால எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பொண்ணும், ஏப்பா நீங்க மூணு பேரும் முதல்ல போய் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே அந்த மூணு பசங்களும் போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஃபார்ம் பண்றதுக்காக காரை எடுத்துட்டு போறானுங்க. இங்க இருக்க பசங்களும் அந்த டீ கடைக்காரரை கூட்டிட்டு அந்த குகைக்கு போறாங்க. அந்த நேரத்துல அங்க இடி இடிச்சு பயங்கரமா மழை பெய்ய ஆரம்பிக்குது. அந்த பக்கத்துல அங்க மூணு பேர் போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ண போயிருப்பானுங்க பாத்தீங்களா, அவங்களும் உள்ள போய் அங்க இருக்க போலீஸ் கிட்ட விஷயத்த சொல்றதுக்காக பாக்குறாங்க. அதுக்கு அங்க இருக்க கான்ஸ்டபிளும், ஏ யாரையா நீங்க, உங்களை யாரு உள்ள விட்டது, ஸ்டேஷனே ஈரமாக்கிட்டீங்க அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த ஹெட் கான்ஸ்டபிளும் அவங்கள கூப்பிட்டு, என்னப்பா உங்களுக்கு பிரச்சனை, தண்ணி அடிச்சுட்டு மாறி மாறி நீங்க தகராறு பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அந்த பசங்களும், இல்ல சார் எங்களோட ஃப்ரெண்டு ஒரு குழிக்குள்ளாடி விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு அவரும், டே குழியில விழுந்த அவனை தூக்கி விட வேண்டியதானடா, அதுக்கு எதுக்குடா நீங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி எந்த குழியில விழுந்தான் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதுக்கு அவனுங்களும், குணா கேவ் அப்படின்னு சொல்றானுங்க. அதை கேட்டதும் அந்த கான்ஸ்டபிள் அங்க வந்துட்டு, குணா கேவ் அது ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தானடா, நீங்க எதுக்குடா அங்க போனீங்க அப்படின்னு சொல்லி அவனுங்களை அடிக்கிறாரு. ஹெட் கான்ஸ்டபிளும், ஏன்டா அங்க போனீங்க, அதான் அங்க உள்ள போக கூடாதுன்னு போர்டெல்லாம் எழுதி வச்சிருக்கானுங்களேடா, இப்ப பாரு உங்களோட ஃப்ரெண்டு வர முடியாத இடத்துக்கே போயிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டதும் அந்த பசங்களும், சார் சார் உங்க காலில் விழுறோம் சார், எப்படியாவது எங்க ஃப்ரெண்டை காப்பாத்துங்க சார் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறானுங்க.
ஹெட் கான்ஸ்டபிளும் என்னோட காலில் விழுந்து எதுவுமே ஆக போறதில்ல, உங்களோட ஃப்ரெண்டை யாராலையுமே காப்பாற்ற முடியாது, அந்த இடத்தோட உண்மையான பேர் என்ன தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இடத்த பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலாக இந்த குணா கேவோட உண்மையான பேரு டெவில்ஸ் கிச்சன். பாண்டவர்கள் ஒரு காலத்தில் இந்த இடத்த சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணதாகவும், அதுக்கப்புறமா இங்கிலீஷ்காரங்க இந்த இடத்த கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு டெவில்ஸ் கிச்சன் அப்படின்னு பேர் வச்சதாகவும், இந்த இடத்துக்கு அவங்க அப்படி பேர் வைக்கிறதுக்கு கண்டிப்பாக ஏதாவது காரணம் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம கமல்ஹாசன் சார் நடித்த குணா படத்தோட ஷூட்டிங் அந்த இடத்துல நடந்ததுனால தான் அந்த இடத்துக்கு குணா கேவுன்னு பேர் வந்திருக்கு. கவர்மெண்டோட ரெக்கார்ட் படி 13 பேர் அந்த குழிக்குள்ளாடி விழுந்திருக்காங்க. ஆனால் அந்த குழிக்குள்ளாடி விழுந்த 13 பேரில் ஒருத்தர் கூட வெளியே வரல. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெட் பாடி கூட கிடைக்கல. அந்த கேவோட ஆழம் 900 அடி இருக்குன்னு சொன்னாலும் நிறைய பேர் கொடைக்கானல் மலை அளவுக்கு ஆழமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 7000 அடி ஆழம் இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. காற்று வெளிச்சம் அப்படின்னு எதுவுமே இல்லாத ஒரு பயங்கரமான ஆபத்தான பள்ளம் தான் அது. 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த பள்ளத்தில் சென்ட்ரல் மினிஸ்டரோட மருமகம் விழுந்துட்டான். அந்த சென்ட்ரல் மினிஸ்டரும் மொத்த ஃபோர்ஸையும் இறக்கி பார்த்தாரு. ஆனால் எந்த யூஸுமே இல்லை. அப்படி உள்ள விழுந்தவனோட ஒரு துண்டு எலும்பு எடுத்து கொடுத்தா கூட அவங்களுக்கு 15 லட்சம் தரேன்னு வர சொல்லியிருப்பாரு. பணத்துக்காக எதையும் பண்ண தயாராக இருந்தவங்க கூட இந்த பள்ளத்துக்குள்ளாடி இறங்க தயாராக இல்லை. ஏன்னா அந்த பள்ளத்துக்குள்ளாடி போனால் திரும்ப உயிரோட வர முடியாது அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்பேற்பட்ட சென்ட்ரல் மினிஸ்டராலே எதுவும் பண்ண முடியலைன்னா நீங்கள் கேரளாலேருந்து வந்த சாதாரண டூரிஸ்ட் பசங்க உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ இன்ஸ்பெக்டர் அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராரு. இந்த பசங்களெல்லாம் லத்தியால் பயங்கரமாக அடிச்சுட்டு என்னடா நீங்கள் நினச்சிருக்கீங்க, போலீஸ் எல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது, நீங்களே அவனை கூட்டிகிட்டு வந்து நீங்களே மர்டர் பண்ணிவிட்டு இப்போ நாடகம் ஆடுறீங்களா அப்படின்னு சொல்லி அவனுங்களை போட்டு பயங்கரமாக அடிக்கிறாரு. இப்போ அந்த பக்கத்தில் மழை பெஞ்சிட்ருக்குல்ல பயங்கரமாக, அந்த மழை தண்ணி எல்லாமே அந்த பள்ளத்துக்குள்ளாடி போகிறத காமிக்கிறாங்க. அந்த பக்கம் அங்கே இந்த இடத்தோட செக்யூரிட்டி ஆஃபீஸர் சாப்பிட்டுக்கிட்டு இருப்பார். அவர்கிட்ட அங்கே இருக்க ஒரு ஆள் போயிட்டு, அண்ணா ஒரு பையன் குழிக்குள்ளாடி விழுந்துட்டானா, அது தெரியாமல் நீங்கள் இங்கே என்னென்ன பண்ணிட்டுருக்கீங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த பக்கம் அந்த மழை தண்ணி அந்த குழிக்குள்ளாடி போகிறத பார்த்த இந்த பசங்க எல்லாருமே அந்த தண்ணி குழிக்குள்ளாடி போகாமல் இருக்கிறதுக்காக நிறைய மரக்கட்டைகள் கல் அது இதுன்னு வச்சு அந்த தண்ணி அதுக்குள்ளாடி போக விடாமல் தடுக்கிறாங்க. இப்போ அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரும் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு. அவர் அவங்க வந்து உங்கள் எல்லாரும் யார் தான் இங்கே உள்ளே விட்டது, இங்கே முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் அந்த பசங்களும் இல்லை சார், எங்களால் இந்த இடத்த விட்டு போக முடியாது, எங்கள் ஃப்ரெண்டை நாங்கள் காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. செக்யூரிட்டி ஆபீசரும் அங்க இருக்க டீ கடைக்காரரை பார்த்து என்னடா பண்றீங்க, என்னோட வேலைக்கு ஆப்பு வச்சிருவீங்க போல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரரும் பசங்க போலீஸை கூட்டிகிட்டு வரதுக்காக போயிருக்காங்க, போலீஸ் வர வரைக்கும் இந்த தண்ணி அந்த குழிக்குள்ளாடி போகாமல் நம்ம தடுத்தா போதும், அமைதி அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு அந்த செக்யூரிட்டி ஆஃபீஸரும் யோ நீ உள்ளூர்காரன் தானேயா, அந்த குழிக்குள்ளாடி விழுந்தவன் இன்னுமா உயிரோட இருப்பான்னு நீ நம்புற, அவன் எப்போவோ செத்து போயிருப்பான்டா அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு அந்த பசங்க எல்லாரும் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அவனுங்க எல்லாரும் அந்த குழியை சுற்றி படுத்துட்டு அந்த மழை தண்ணி உள்ளே போக விடாமல் தடுப்பானுங்க. அங்கே கட் பண்ணால் அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டர் கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த பசங்களை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே என்ன நடந்துச்சுன்னு நீ விசாரி, போகும்போது வழியில் டார்ச் லைட் கயருன்னு எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் வாங்கிட்டு போ, மீடியாக்காரங்களுக்கு வேற இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு, ஷை இருக்கிற பிரச்சனையில் இந்த பிரச்சனை வேற என்ன பண்ணுறதுன்னு தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு நேராக இந்த பசங்க கிட்ட வந்து மூஞ்சிய பாரு எங்கிறது வந்து என்னோட வேலையை கெடுக்கிறாருங்கடா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு போகிறாரு. இப்போது அந்த கான்ஸ்டபிளும் இந்த பசங்களை கூட்டிட்டு அந்த குகைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அந்த பக்கத்தில் இந்த சுபாஷ் குழிக்குள்ளாடி விழுந்ததையும் அவன் விழுந்ததில் பாறையில் அடிபட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறதையும் காட்டுறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே ஒரு வழி அந்த குணா கேவுக்கு வந்துட்டாங்க. இப்போ இவங்க எல்லாரும் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கான்ஸ்டபிளும் அந்த குழிக்குள்ளாடி டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு டேய் உன்னோட ஃப்ரெண்டு உயிரோட இருக்க வாய்ப்பே இல்லைடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கான்ஸ்டபிளும் இந்த பசங்களெல்லாம் ஹே போங்க நீங்கள் அவங்களோட ஊருக்கு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வண்டி டிரைவரை ஹே வண்டி எடுப்பா நீ அப்படின்னு சொல்லுவார். அந்த வண்டி டிரைவரும் என்னோட உயிர் போனாலும் நான் இந்த இடத்துல இந்த வண்டி எடுக்க மாட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவான். இதை பார்த்ததும் அந்த டீ கடைக்காரர் அந்த கான்ஸ்டபிள் கிட்ட யோ கதிரேசா என்னையா நீ வந்ததும் வராதமா உன் இஷ்டத்துக்கு முடிவெடுக்கிற, என்னன்னு விசாரிக்காமலே பண்ணுறிய அப்படின்னு சொல்லி கத்துறாரு. அதுக்கு அந்த கான்ஸ்டபிளும் யோ இது கொலை கேஸு கோர்ட்டு கேஸுன்னு அலைய வேண்டியது வரும், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரரும் நம்ம ஊருக்கு வந்த பசங்களை நாம தான்யா காப்பாற்றணும், 10 நிமிஷத்தில் மழை நிற்கிற மாதிரி தெரியுது, அதுக்கப்புறமா நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ அந்த இடத்துல மழை நிற்குது, கொஞ்சம் கொஞ்சமாக நேரம் இருட்டாவும் ஆரம்பிக்குது. அந்த கான்ஸ்டபிளும் அந்த டீமில் இருக்க குட்டங்கிட்ட, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுறதுனால உங்களுக்கு எந்த யூஸுமே கிடையாது, இங்கே இருக்கிறதுலையே நீ தான் கொஞ்சம் பெரிய ஆளாக தெரியற, உன்னோட டீம்மேட்ஸுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லு, ஸ்டேஷனுக்கு போனால் அவனோட வீட்டுக்காவது இன்ஃபார்ம் பண்ணலாம் இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு குட்டனும், அவன் இல்லாமல் நாங்கள் எப்படி சார் போகிறது, அவனோட வீட்டுக்கு நாங்கள் என்ன பதில் சொல்லுவோம், அவனோட அம்மாவுக்கு நான் என்னையா பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு அந்த கான்ஸ்டபிள், ஐயோ அவனோட விதி அவன் போய் சேர்ந்துட்டான், அதுக்கு நாம என்னையா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ அங்கே இருந்த டூரிஸ்ட் கேடும், சார் சொல்றது சரியா தான் இருக்கு, மேலே போயிட்டு என்ன பண்ண முடியும்னு நாம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள எழுப்புறதுக்காக ட்ரை பண்ணுவாரு. அப்போ அந்த டீம்ல இருந்த ஒருத்தர் ரொம்ப அழுதுகிட்டே அந்த குகைக்குள்ளாடி பார்த்து, டே சுபாஷ் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கத்துறான். இதை கேட்டதும் குழிக்குள்ளாடி விழுந்த சுபாஷும் மயக்கத்திலிருந்து தெளிஞ்சு அவனுக்கு திரும்ப சத்தம் கொடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவான். இந்த சத்தத்தை வெளியில் இருக்கவங்க எல்லாரும் கேட்டு உள்ளாடி அவன் உயிரோட தான் இருக்கான் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிறாங்க. அங்கே கட் பண்ணால் இப்போ அந்த இடத்துக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் ரெஸ்கியூ டீமோட வராங்க. இப்போ அந்த ரெஸ்கியூ டீமும் அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த குழிக்குள்ளாடி கயரை போடுறாங்க. இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும், ஐயோ அவனோட முகம் ஏதாவது தெரிஞ்சதா, எத்தனை அடியில் இருக்கான் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ஹெட்டும், சார் அவன் கத்துறது எக்கோ அடிக்குது, அதனால அவன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்காங்கிறத கால்குலேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அந்த ரெஸ்கியூ டீமும் அந்த பள்ளத்துக்குள்ளாடி கயரை இறக்கிட்டே இருப்பானுங்க, ஆனால் எந்த யூஸுமே இல்லை. இந்த பசங்களும் அங்கே போயிட்டு, சார் எவ்வளோ நேரம் தான் சார் இன்னும் கயரை அனுப்புவீங்க, யாராச்சும் உள்ளே இறங்கி பார்த்தா தானே சார் ஏதோ தெரியும் அப்படின்னு சொல்லி சொல்லுவானுங்க. இப்போ அங்கே இருக்க ஒரு ஃபோட்டோகிராஃபரும் அந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட, ஆமாம் சார் அவங்க சொல்கிறதுலேயும் ஒரு நியாயம் இருக்குது, இது நேரான பள்ளம் கிடையாது, வளைஞ்சு நிலைஞ்சு தான் அந்த பள்ளமே இருக்கும், அதனால அவங்க சொல்கிற மாதிரி நாம் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஸோ இப்போ அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் ரெஸ்கியூ டீமோட ஹெட்டை கூப்பிட்டு உடனே ஒரு ஆளை உள்ளே இறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இப்போ ஒருத்தரை உள்ளே இறக்குறதுக்காக எல்லா செட்டப்புமே பண்ணுவாங்க. அந்த ரெஸ்கியூ டீமை சேர்ந்த ஒருத்தர் அந்த பள்ளத்துக்குள்ளாடி இறங்குறதுக்காக ரெடி ஆவார். ஆனால் அந்த குழி ரொம்ப ஆபத்தான குழி, எனக்கு புள்ள குட்டியெல்லாம் இருக்குது, நான் போகலை சார் அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விலகிடுவார். அதுக்கு அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட்டும், யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு, அதை நீ பயன்படுத்திக்கோ, உன்னோட சர்வீஸ் ரெக்கார்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி கன்வின்ஸ் பண்ண வைக்கிறாரு. ஆனால் அவரும் உறுதியாக, என்னால் இதில் போக முடியாது சார், எனக்கு புள்ளக்குட்டி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவாரு. இப்போ இன்ஸ்பெக்டரும் அந்த ரெஸ்கியூ டீம் கிட்ட, உங்ககிட்ட ஆட்கள் இல்லைனா ஊரில் இருக்க பசங்க யாரையாச்சும் கூப்பிட வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அதுக்கு அங்கே இருந்த கான்ஸ்டபிள், சார் சூசைட் பாயிண்ட்டில் இறங்கி 50 டெட் பாடியை எடுத்தவன் கூட இந்த குழிக்குள்ளாடி இறங்குறதுக்கு பயப்படுறான் சார், அதனால லோக்கல்ல இருக்க யாருமே இந்த பள்ளத்துல இறங்குறதுக்கு வரமாட்டாங்க சார் அப்படின்னு சொல்றான். இப்போ அந்த ரெஸ்கியூ டீமை சேர்ந்தவங்க எல்லாம், சார் இந்த குழிக்குள்ளாடி விழுந்து செத்து போயிட்டோம்னா டெத் சர்டிபிகேட் கூட தரமாட்டாங்க சார், அதனால நாங்க இறங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்போ அந்த இடத்துல அந்த பாய்ஸ் டீம்ல குட்டன் ஒருத்தர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் வந்து, சார் நான் இந்த குழிக்குள்ளாடி இறங்குறேன் சார் அப்படின்னு சொல்றான். ஃபாரஸ்ட் ஆஃபீஸரும் அவனை கூப்பிட்டு, தம்பி உணர்ச்சி வசப்பட்டு நீ எந்த முடிவும் எடுக்காத, ஏற்கனவே ஒருத்தன் அந்த பள்ளத்துக்குள்ளாடி போயிட்டு உயிருக்கு போராடிட்டு இருக்கான், உன்னையும் திரும்ப அந்த பள்ளத்துக்குள்ளாடி அனுப்பிட்டு நாங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்ல, அதனால நீ இங்கிருந்து போப்பா அப்படின்னு சொல்றாரு. இப்போ குட்டனும், என்ன நீங்க உள்ள இறங்குறதுக்கு அலோ பண்ணலன்னா நாங்க எல்லாரும் சேர்ந்து இந்த குழிக்குள்ளாடி குதிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே இன்ஸ்பெக்டரும், டே ட்ரைனிங் எடுத்தவனே உள்ளே போக பயப்படுறான், 10-15 டெட் பாடியை சூசைட் பாயிண்ட்லேருந்து எடுத்தவன் கூட உள்ளே போகிறதுக்கு பயப்படுறான், நான் இறங்குறேன்னா என்னடா அர்த்தம், மனசுக்குள்ள ஹீரோன்னு நினைக்கிறியோ அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாரு. அதுக்கு அந்த டீ கடைக்காரரும், ஏன் சார் அவனை பயமுறுத்துறீங்க, அந்த குழிக்குள்ளாடி விழுந்தவனை எடுக்கிறது உங்களுக்கு ஒரு வேலை, ஆனா அவங்களுக்கு அது அப்படி கிடையாது சார், கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு வழியா இப்ப குட்டனும் எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி அந்த குழிக்குள்ளாடி இறங்குறதுக்காக ரெடி ஆவாரு. அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட்டும் குட்டங்கிட்ட அந்த சுபாஷை காப்பாத்தினதுக்கு அப்புறம் அவனை கயிறு கட்டி எப்படி மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிற பயிற்சி கொடுத்துட்டு இருப்பாரு. ஆனால் சுபாஷை எப்படியாவது உயிரோட பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற டென்ஷனில் இருக்கிற குட்டனுக்கு இவர் சொல்லி கொடுக்குற எதுவுமே புரியலை. இப்போ அந்த குட்டனும் அந்த குழிக்குள்ளாடி மெதுவாக இறங்க ஆரம்பிப்பார். இந்த ரெஸ்கியூ டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கயரை லூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் உள்ளாடி பாறை எல்லாமே ஸ்லிப் ஆகுறதுனால குட்டனுக்கு பழுக்க ஆரம்பிக்குது, மூச்சு விடவும் கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. இங்கே வெளியில் ரெஸ்கியூ டீமும் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கயரை லூஸ் பண்ணுறாங்க, உள்ளாடி குட்டனும் பாறைகளுக்கு இடையில மெதுவாக போய்கிட்டு இருக்காரு. இப்படியே போய்கிட்டு இருக்கும் போது இந்த ரெஸ்கியூ டீம் வச்சிருந்த 120 அடி ஆழமுள்ள கயறு காலி ஆயிரும். ரெஸ்கியூ டீமோட ஹெட்டும், சார் 120 அடிக்கு இறங்கிட்டாரு, இதுக்கு மேலே அவரை கீழே இறக்குறது ரொம்ப ரிஸ்க், அங்கே ஆக்சிஜன் லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு.
இப்போ அந்த சுதீஷும் குட்டனை கூப்பிட்டு டே மேலே வந்துருடா, இதுக்கு மேலே ஆக்சிஜன் கிடைக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் குட்டனும் டே எனக்கு சுபாஷோட சத்தம் கேட்குதுடா, இவ்வளோ தூரம் நான் வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் திரும்ப மேலே வருவேன், கயிறை கீழே இறக்க சொல்லுடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் இந்த ரெஸ்கியூ டீமு அவரை மேலே தூக்குறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. அங்கே உள்ளாடி குட்டனும் என்னை மேலே தூக்குனீங்கன்னா நான் கயிறை அறுத்துருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாரு. அதனால ரெஸ்கியூ டீமும் அந்த கயிறை மேலே இழுக்கிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த ரெஸ்கியூ டீமும் எக்ஸ்ட்ரா கயர் எடுத்துகிட்டு வந்து அதை ஜாயின் பண்ணி திரும்பவும் குட்டனை உள்ளாடி இறக்குறாங்க. குட்டனும் கொஞ்சம் தூரத்துக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு பாறைக்கு மேலே படுத்துக்கிட்டு இருக்க சுபாஷை பார்த்துருவாரு. ஆனால் மேலே அந்த ரெஸ்கியூ டீமோட ஹெட்டு கயர் எப்படி கட்டணும்னு சொல்லி கொடுத்ததை இவர் ஒழுங்காக கவனிச்சிருக்க மாட்டார் பார்த்தீங்களா. அதனால இப்போ இவருக்கு கயர் எப்படி கட்டணும் அப்படிங்கிறது தெரியாது. அவருக்கு தெரிஞ்ச மாதிரி சுபாஷோட உடம்புல கயரை கட்டி அவரோட உடம்போட சேர்த்து கட்டுவார். அப்போ சுபாஷும் பயத்தில் அலறி அடிச்சிட்டு எழும்பி குட்டனோட கழுத்தை நெரிக்க ஆரம்பிப்பாரு. அதனால குட்டனுக்கு ஸ்லிப் ஆகி ரெண்டு பேரும் அந்த இடத்துல அந்தரத்தில் தொங்கிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ரெஸ்கியூ டீமோட சேர்ந்து இந்த பாய்ஸ் டீமும் கயிறை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இழுக்கிறாங்க. அவங்க மெதுவாக மேலே வந்துக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு பாறைக்கு நடுவில் அவங்க மாட்டி மேலே வர முடியாமல் கஷ்டப்படுவாங்க. அப்போ அது வரைக்கும் சுபாஷ் போயிட்டான்னு ஒரு மாதிரி பிரம்ம பிடிச்ச மாதிரி தனியாக ஒருத்தர் இருந்தான் இல்லையா, அவன் அந்த இடத்துக்கு வர்றான். அவன் ஏதாவது எடா குடமா பண்ணிட போறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனா அவனும் டே லூஸ் அடிங்கடா அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு இந்த பசங்களும் அந்த கயிறை வேகமா கீழே இறக்குறானுங்க, திரும்ப வேகமா மேலே இழுக்கிறானுங்க. அதனால இப்போ சுபாஷும் குட்டனும் அந்த பள்ளத்துலேருந்து மேலே வந்துருவாங்க. அப்படியே சுபாஷும் குட்டனும் மேலே வந்ததும் குணா படத்துலேருந்து உண்டான காயம் யாவும் தன்னாலே மாறி போகும் அந்த பாட்டை போடுவாங்க பாருங்க, சூப்பராக வேற லெவலில் இருந்துச்சு. இதை பார்த்ததுமே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஒரு வழியாக அவனை உயிரோட காப்பாத்தியாச்சு அப்படிங்கிற சந்தோஷம். இப்போ அந்த இடத்துல சுபாஷுக்கு முதலுதவி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சுபாஷ் கிட்ட வந்து சாவை பார்த்துட்டு திரும்ப வந்தவங்க கடவுள் மாதிரி தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவனோட காலை தொட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. இப்போ சுபாஷை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அட்மிட் பண்றாங்க. டாக்டரும் அந்த பசங்களை கூப்பிட்டு பேசுறாங்க. உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரொம்ப அடிபட்டிருக்கு, அவனுக்கு ட்ராமா கேர் அவசியம். ஒன்று மதுரையில் இருக்க பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு போங்க, அப்படி இல்லைன்னா உங்கள் ஊருக்கே கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பசங்களும் போலீஸ் விடமாட்டாங்களே அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த டாக்டர் அம்மாவும் இது ஃபாரஸ்டில் தானே நடந்துச்சு, ஃபாரஸ்டோட டிஎஃப்ஓ எனக்கு தெரியும், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அங்கே கட் பண்ணால் இவங்க எல்லாரையுமே அந்த டாக்டர் ஊருக்கு கிளம்புறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அவங்க ஊருக்கு போக கிளம்பும் போது அந்த மீடியா டீம் எல்லாம் அங்கே வந்து குட்டங்கிட்ட சார் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார், நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாம் மாறி மாறி கேள்வி கேட்கிறாங்க. ஆனா குட்டனும் என்னை விட்டுருங்க நான் ஊருக்கு போகணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் அவங்க கிட்ட வந்து இதுக்கு மேலே டூருன்னு சொல்லி நீங்கள் எங்கேயாவது போனீங்க, அப்படி எங்கேயாச்சும் உங்களை பார்த்தேன் தொலைச்சிருவேண்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவார். சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அந்த இடத்துலேருந்து கிளம்புவாங்க. இப்போ அவங்களோட சொந்த ஊருக்கு போயிட்டு சுபாஷை ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுவாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட வாட்டர் ஃபால்ஸில் வழுக்கி விழுந்து சுபாஷ்க்கு அடிபட்டுருச்சுன்னு சொல்லுவாங்க. சுபாஷோட அம்மாவும் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அங்கே குட்டன் இருப்பான், குட்டன் கிட்ட இவனுக்கு ஏதாச்சும் ஆயிருந்துன்னா நான் என்ன பண்ணியிருப்பேன், எனக்குன்னு வேற யார் இருக்கா, நீ பார்த்துக்கிறேன்னு சொல்லி தானே இவனை கூட்டிட்டு போனேன், இப்போ என்ன ஆச்சுன்னு பாரு, உனக்கு தான் வயசாகுது இல்லை, கல்யாணம் பண்ணிட்டு ஒழுங்கா இருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக பசங்களை கெடுக்கிற அப்படின்னு சொல்லி பயங்கரமா திட்டுவாங்க. குட்டனும் எதுவுமே பேசாம சைலண்டா அங்க நிப்பாரு. இப்போ சுபாஷும் மெதுவா ரெக்கவர் ஆகி அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜும் ஆயிடுவாரு. இருந்தாலும் அவனுக்கு நடந்த எல்லாத்தையும் நினைச்சு அதுலேருந்து வெளியே வர முடியாம பயங்கரமா கஷ்டப்படுவான். பசங்களும் அவங்கவுங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த கிளப் மட்டும் மூடியே இருக்கும். இதோட அந்த ஃபிளாஷ்பேக் முடியுது. இப்போ அந்த டிரைவர் சர்ச்சுக்கு வந்து அந்த ஃபாதர் கிட்ட அந்த நியூஸ் பேப்பர்ல ஒரு விஷயத்த பார்த்துருப்பாங்க இல்லையா, அதை காட்டுறாரு. குணா கேவ்லேருந்து தன்னோட உயிரை கொடுத்து நண்பனை காப்பாத்தின இந்த குட்டனை பத்தி தான் அந்த நியூஸ் பேப்பர்ல எழுதியிருக்கும். இதை பார்த்த ஃபாதரும் சர்ச்சில் பெல் அடிச்சு ஊர் மக்கள் எல்லாரையுமே கூப்பிட்டு குட்டன் பண்ணது சாதாரண விஷயம் கிடையாது, இது நம்ம ஊர் மக்கள் எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதை கேட்ட சுபாஷோட அம்மாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி குட்டனோட வீட்டுக்கு வந்து அவனை கெட்டி பிடிச்சு அழுவாங்க. என்னை மன்னிச்சிரு தம்பி அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க.
ஆக்சுவலாக இந்த மூவி வந்து பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி. உண்மையாவே இந்த படத்தை பார்த்து முடிக்கிறப்போ நம்ம கண்ணு முன்னாடி நடந்த மாதிரி தான் ஒரு ஃபீல் இருந்துச்சு. இந்த ஃப்ரெண்ட்ஷிப் கிடையில இருக்க பாண்டு, ஃப்ரெண்ட்ஸுக்காக எந்த எல்லைக்கும் போறதுக்கான ஒரு மன தைரியம், நண்பனுக்காக எதையும் செய்வோண்டா அப்படின்னு சொல்லி துணிஞ்சு செஞ்ச இந்த படம் உண்மையாவே ஒரு இன்ஸ்பிரேஷனல் மூவி தாங்க. மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூவியில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.